சென்னை தாம்பரத்தில் தாயின் தூக்க மாத்திரையை தெரியாமல் உட்கொண்டு 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலையூர் சந்தோஷ்புரத்தில் வசிக்கும் அஸ்வினி என்பவரின் மூத்த மகன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த ஜனவரி மாதம் உயிரிழந்தார். இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த அஸ்வினி மருத்துவர் பரிந்துரையின்படி தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு உள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு தூங்குவதற்கு முன்பு மாத்திரைகளை படுக்கையின் அருகில் வைத்துவிட்டு கழிவறைக்கு சென்றதாகவும், அப்போது அவரது 4 வயது மகள் ஆத்ரா மாத்திரைகளை தவறுதலாக எடுத்து உட்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இது தெரியாமல் அஸ்வினி தனது குழந்தையுடன் உறங்கச் சென்ற நிலையில் அதிகாலை நேரத்தில் குழந்தை வாயில் நுரை தள்ளி உயிரிழந்தது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்து போன அஸ்வினி குஜராத்தில் பணிபுரியும் கணவரிடம் தெரிவித்துவிட்டு பிளேடால் தனது கையை அறுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அஸ்வினியின் தாயார் சுதா அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் அங்கு தடயவியல் துறையினர் ஆய்வு செய்தனர்.